रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुजं युग्मरुक्मां व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिदेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं मरुविनियवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகள் அந்தாதிசெய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் வியாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகலத்தட்சித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சுதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் ஷடாரி நாமான் மகம் பிரபத்யே. திருவாய்மொழியிலே மிக சிறப்பாக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் நம்மாழ்வாருடைய ஆசை அப்படின்றதுதான். அவா அப்படின்னு சொல்வார் சுவாமி நம்மாழ்வார் கடைசியிலே சொல்லும் போது, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞானம் இன்பமேயோ சூழ்ந்து அதனில் பெரிய அப்படின்னு சொல்லி என் அவா என்னுடைய ஆசை அப்படிங்கிறார். இங்கே பிள்ளான் வந்து விடாய் அப்படின்னு சொல்ற வழக்கம், விடாய்னா ஒரு தாகம், எம்பெருமானை சேவிக்கணும் அப்படிங்கிறது வெறும் ஆசைன்னு மாத்திரம் இல்லாமல் பெரிய ஆசையா இருக்கிறபடினால அதை சேவிக்காவிட்டால், எம்பெருமானை பார்க்காவிட்டால், எம்பெருமானை சேவிக்காவிட்டால், எம்பெருமானை அனுபவிக்காவிட்டால் ஒரு அவஸ்தை கஷ்டம், அதுக்குதான் தாகம்னு பெயர். தீர்த்தம் சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்படுறோம், தீர்த்தம் சாப்பிட்றோம், அது விஷயம் வேற. ஆனா தாகம்னா என்ன அர்த்தம் கேட்டா, தீர்த்தம் சாப்பிடாட்டா நமக்கு துக்கமா இருக்கு, அந்த நிலையை நம்மால தாங்க முடியாமல் இருக்கு, நாக்கெல்லாம் வறண்டு போறது, ஐயோ தீர்த்தம் சாப்பிடுமே தீர்த்தம் சாப்பிடுமேனு ஒரு தவிப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு தவிப்போட கூட தான் ஆழ்வா இருக்காராம். அது வெறும் ஆசை இல்லை, அது விடாய் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து ராசத்திரை சாரத்திலே சொல்லும் போது, முடியானே விடாய்த்த கரணங்கள் அப்படிங்கிறார். முடியானே அப்படிங்கிற திருவாய்மொழியில ஆழ்வாருடைய கரணங்கள், ஆழ்வாருடைய இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு எல்லாமே விடாய் விடாயோட இருக்கான். எல்லாம் எம்பெருமானை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும், முக்கியமாக மனசு எல்லாமே எம்பெருமானை அனுபவிக்கணும்னு அந்த ஒரு தாகத்தோடு கூட
ஆழ்வாருடைய திருக்கரணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத அங்கு சாதிக்கிறார். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு திருவாய்மொழி தான் இப்பொழுது ஒன்பதாவது பத்திலே லாலாஜி திருவாய்மொழி, கையார் கருங்கண் நீ கமல மலர் மேல் அப்படின்னு. இதுலயும் ஆழ்வார் வந்து குறிப்பாக தன்னுடைய இரண்டு கரணங்களை எடுத்து சொல்கிறார். ஒன்னு கண்ணு, இரண்டாவது மனசு. மற்றதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா எம்பெருமானை நேர சேவிப்பதற்கு கண்ணு, மனசால அனுபவிப்பதற்கு மனசு. இத ரெண்டும் ஆசைப்படுறதாம் எம்பெருமானிடம். எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதான் வெய்யார் சுடராழி சுரிசங்கமேந்தும் கையா, உன்னை காண கருதும் என் கண்ணே அப்படின்னு முதல் பாசுரத்திலே சொன்னார். கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் என்னே கொண்ட சிந்தையதாய் நின்று இயம்பும் அப்படின்னு இரண்டாவது பாசுரத்திலே சொன்னார். இந்த மாதிரி கண்ணு நெஞ்சு எல்லாம் எம்பெருவானை அனுபவிப்பதற்காக அவையெல்லாம் ஆசையோடு விடாயோடு இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ இந்த திருவாய்மொழியில சொல்லின்னு இருக்கார். ஆனால் அதே சமயம் ஒரு மன ஒரு பயம் ஒண்ணு இருக்கான், என்ன எம்பெருமானுடைய சேவை கிடைக்காத போயிடுமோ. அப்போ பிழைக்கின்றது அருள் என்று பேதுருவனே, உன்னுடைய கருணைக்கு நான் விஷயமாயாமல் போயிடுவேனோ அப்படின்னு பயமா இருக்கு. எம்பெருமானே நீ சில பேருக்கு சுலபமாக இருக்கிறாய், சில பேருக்கு துர்லபனாக இருக்கிறாய். அப்ப எனக்கு எந்த மாதிரி இருக்கிறாயோ அதையெல்லாம் நினைத்து நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், பயப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லச்ச. அப்ப எம்பெருமான் உமக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கச்ச ஐந்தாவது பாசுரத்தில் சொன்னார். எம்பெருமானே கரியான் கடல் காண கருதும் கருத்தே அப்படின்னு, உன்னுடைய திருவடியை காண என் மனசானது ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தன்னுடைய விஷயத்தை சொல்ற. அதை தான் நான் ஆசைப்படுறேன், அது கிடைக்காது போயிடுமோ அப்படின்னு தான் நான் பயப்படுறேன். ஏன் பயப்படுறது? நீர் பயப்படுவானே, நான் இருக்கிறேனேன்னு போன திருவாய்மொழியிலே சௌசீல்யத்தை எம்பெருமான் காமிச்சிருக்கான். இந்த திருவாய்மொழியிலே சுவாமித்துவ சம்பந்தத்தை காமிக்கிறான்னு வரப்போறது. இப்போ ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம் இருக்கொள்ளும், அந்த சம்பந்தத்தை காமிக்கிறான். அதான் நாமெல்லாம் எம்பெருமானுக்கு தாசர்கள், எம்பெருமான் சுவாமி. அதனால அந்த ரீதியிலே எம்பெருமான் வந்து கேட்கணும், ஏன் உனக்கு என்ன வேணும், என்ன வேணாலும் நான் தரேன். வேற யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்க போறது இல்லையே. இப்போ புதுசா ஒருத்தர்கிட்ட போய் யாசனை பண்றதும் தன்னுடைய எஜமானன் கிட்டேயே அந்த தாசனான்னு போய் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. புதுசா ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும்னா அப்போ கூனி குறுகி அப்படிலாம் போய் கேட்கணும். ஆனா எஜமானன் கிட்ட அந்த வேலைக்காரன் கேட்கலாம். ஏன்னு கேட்டான்னா அந்த வேலைக்காரன் எஜமானனுக்கு வேண்டியவன், அவனுடைய கைங்கரியங்கள்லாம் எஜமான் இத்தனால ஏற்று கொண்டிருக்கிறான். அவன் தேவை இவனுக்கும் இருக்கு. அதனால அந்த ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவான். ஸ்வம் அப்படின்னா அந்த வேலைக்காரன் அர்த்தம். இந்த இடத்துல சுவாமி அவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை எம்பெருமான் காமிக்கிறானா. இந்த திருவாய்மொழியுடைய விஷயமே அதுதான் அப்படின்னு சுவாமி தேசியன் தாற்பயர் ரத்னாவளியில சொல்றேன். அதனால எம்பெருமான் கேட்கிறார், ஒரு சுவாமிங்கிற ரீதியில என்ன ஆழ்வாரு, என்ன வேணும் உமக்கு, ஏன் இப்படி பயப்படுறது, என்னுடைய கருணை கிடைக்காது போட்டா என்ன பண்றது, சில பேருக்கு இன்னும் துர்லபனா இருக்கேன்னு துர்லபா இருக்கிறேன் இப்படிலாம் சொல்றீங்க. அம்மா என்ன வேற யாரோ வண்ணா, இன்னொருத்தர் யாரோ இன்னொருத்தர் போய் கேட்கறது இல்லையே. நம்ம எல்லாம் அனாதிகாரமாக நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த சேஷ சேஷி பாவம் அதெல்லாம் சம்பந்தம் எல்லாம் இருக்கே அப்படின்னு வரும். அப்ப ஆழ்வார் சொல்றார், அப்படி இல்லை, எனக்கு என்ன கேட்டா உன்னை காண கருதும் என் கருத்து, என் மனசானது உன்னை காண ஆசைப்படுகிறது அப்படின்னு சொன்னாராம். இது வரைக்கும் ஐந்து பாசுரங்கள். இந்த ஐந்து பாசுரம் நம்ம பார்த்துருக்கோம். கரியான் கடல் காண கருதும் கருத்தே அப்படின்னு. இப்ப ஆறாவது பாசுரத்தை இருந்து பார்க்கணும். இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை அப்படின்னு ஆறாவது பாசுரத்துல இருந்து. அதான் இந்த திருவாய்மொழியிலேயே முதல்ல ஐந்து பாசுரங்கள், இரண்டாவது ஐந்து பாசுரங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். முதல் ஐந்து பாசுரத்துல ஆழ்வார் இப்படி எல்லாம் ஆசைப்படுறார். அடுத்த இரண்டாவது ஐந்துல, அதாவது ஆறாவது பாசுரத்திலே இருந்து ஆரம்பிச்சு என்ன கேட்டா, அந்த ஆசையை பெருமான் நிறைவேற்றி வைக்கிறான். ஆழ்வாருடைய திரு நெஞ்சிலே, ஆழ்வாருடைய திரு உள்ளத்திலே எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கிறான். அந்த சேவையை சாதித்த அந்த எம்பெருமானே ஆழ்வார் அனுபவித்து சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு வரப்போறது. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப ஆறாவது பாசுரம். கருத்தே உன்னை காண கருதி என் நெஞ்சத்து இருத்தாக இருத்தினேன், தேவர்கட்கெல்லாம் விருத்தா விளங்கும் சுடர்ச்சோதி உயரத் தொருத்தா உன்னை உள்ளும் என் உள்ளம் உகந்தே. கருத்தே அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இது. எம்பெருமானை கருத்தேனா எனக்கு மனோபலமானவனே அப்படின்னு அழகா சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார்.
என்னுடைய மனசுக்கு பலமாக இருக்கக்கூடியவனே நீதானே. அதாவது இப்படியெல்லாம் ஆழ்வார் ஆசைப்படைச்ச உடனே எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன் சேவையை கொடுத்தானா, அந்த மனசுனால அந்த சேவையை சேவிக்கிற சேவித்து ஆழ்வார் அருளி செய்கிற பாசனம் இது, என்னுடைய மனசுக்கு பலமே நீதானே எம்பெருமானே. கருத்தே, உன்னை காண கருதி நான் முதலிலே உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ சேவை கொடுத்த உடனே என் நெஞ்சத்து இருத்தாக இருத்தினேன். என் நெஞ்சத்துல உன்னை நான் ஸ்திரமாக பற்றி கொண்டேன். தேவர்களுக்கெல்லாம் விருத்தா, தேவர்களுக்கெல்லாம் மூலமானவனே, மிக பெருந்தேவனாக இருக்கக்கூடியவனே, சீவை கொண்ட லோகத்திலே தனிமையிலே வீற்றிருக்கக்கூடியவனே, என்னுடைய மனசானது உன்னை இப்போது சேவிக்கிறது. வெறுமை சேவிக்கிறது இல்ல, என் உள்ளம் உகந்து உன்னை உள்ளும் மிகவும் ஆசையுடன் உன்னை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இப்போ அதாவது பிள்ளான் சாதிக்கிறார், இப்படி நான் உன்னை காண இச்சிக்கும் அளவில் திருநாட்டில் இருக்கும்படியே வந்து என் நெஞ்சிலே புகுந்தருளின உன்னை என் நெஞ்சு உகந்து புஜியா நின்றது என்கிறார். என்னன்னா ஆழ்வார் ஆசைப்பட்ட உடனே எம்பெருமான் சேவை கொடுத்துறானா, திருநாட்டிலே எப்படி இருக்கானோ அப்படியே எம்பெருமான் சேவை கொடுத்துட்டானா, உடனே அப்படி நெஞ்சிலே வந்து புகுந்தருளின உன்னை என்னுடைய மனசானது உகந்து புஜியா, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நான் உன்னை அனுபவிச்சுட்டு இருக்கேன். மனசினால அனுபவிச்சுட்டு இருக்கேங்கிறது கூட சாதாரணமான எம்பெருமானே மனசால நிறைய பேர் நாம் அனுபவிக்கிறோம், அந்த மாதிரி இல்ல. உகந்து புஜியா நின்றேன், புஜியா நின்றேன்னு அனுபவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பெருமாளை சேவிக்கும் போது நம்மளே பெருமாள் சேவிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சேவிச்சா மனசுல பெருமாள் வர, சில சமயம் கோயில போய் பெருமாள் சேவிக்கிறோம், உடனே மனசுல பெருமாள் இருக்க நம்ம திரும்பி வந்துடுறோம். ஆனால் சில சமயம் என்ன ஆகும் கேட்டா, சில சேவை அப்படியே மனசுல நினைச்சு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுட்டே இருப்போம். ஆக என்ன ஆச்சரியமான சேவையை பெருமாள் நமக்கு கொடுத்தா, என்ன ஆச்சரியமான சேவைன்னு சந்தோஷப்பட்டு இருப்போம். அந்த மாதிரியான ஒரு நிலை ஆழ்வாருக்கு இப்பொழுது இருக்கு. அதனால உகந்து ரொம்ப சந்தோஷத்தோட நான் இருக்கேன். இப்படி சந்தோஷத்தோட மனசனாலே பெருமாளை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன கேட்டா, நம்மளுடைய சாமர்த்தியம் காரணம் இல்லை, அதுவும் பெருமாளுடைய ஒரு கருணை தான் காரணம். பெருமாள் தான் கருணையோடு கூட நம்ம மனசிலே வந்திருப்பது மாத்திரம் இல்லாமல் நம்ம மனசுக்கு பரம போக்கியனாகவும் பெருமாள் உள்ளே வந்து இருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். இங்கே எம்பெருமானை சொல்லும் போது ரெண்டு விஷயம், ஒன்னாவது மூணு விஷயம். ஒன்னாவது கருத்தே அப்படிங்கிறது தான். கருத்தேனா எனக்கு கருத்தானவனே, எனக்கு கருத்தாக இருக்கவனே, நான் எத்தனையோ கஷ்டத்துல இருக்கும்போது என் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து எனக்கு மனோபலனாக இருக்கக்கூடியவன். நான் முன்னாடி எல்லாம் பெருமாள் சேவை கிடைக்கலையே கிடைக்காது போயிடுமோ அப்படியோ அப்படியோ எல்லாம் பயந்துட்டு இருந்த போது என் மனசிலே வந்து எனக்கு சேவை சாதித்து எனக்கு தொத அனுபவாதி சக்தி பிரதனே, உன்னுடைய அனுபவத்தை எல்லாம் கொடுத்து அனுபவிக்கக்கூடிய சக்தியெல்லாம் கொடுக்கக்கூடியவனாச்சே எம்பெருமானே அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது எம்பெருமானை சொல்லும் போது தேவர்கட்கெல்லாம் விருத்தா அப்படின்னு, விருத்தானா விருத்தன் அப்படின்னு சமூகத்தில் இருக்கிறது தான் விருத்தா அப்படின்னு வந்திருக்கு. தேவர்கள்னா நித்திய சூரியன் அர்த்தம், நித்த சூரியர்களுக்கெல்லாம் விருத்தனாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கெல்லாம் சேஷியாக சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தை வச்சுட்டுதான் பிள்ளான் வந்து திருநாட்டில் இருக்கும்படியே வந்து என் நெஞ்சிலே புகுந்தருளின அப்படின்னு சொல்ற. அதாவது ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கும் போது எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் விருத்தனாக சேவை சாதிருக்கானாம். திருநாட்டிலே நித்த சூரியனோடு கூட எம்பெருமான் எப்படி இருப்பானோ, வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தி ஆத்மா பக்தைர் பாகவதை சகன்னு அப்படிப்பட்ட ஒரு சேவையை ஆழ்வாருக்கு கொடுத்துருக்கிறானா. அதனால திருநாட்டிலே இருக்கும்படியே வந்து என்னெஞ்சிலே புகுந்துருளின அப்படிங்கும்படியான ஒரு வார்த்தை இது. பின்ன மூணாவது விளங்கும் சுடர்ச்சோதி விளங்கும் சுடர்ச்சோதி உயரத்து ஒருத்தா, இதுவும் திருநாட்டை பற்றி தான் சொல்றது. விளங்கும் சுடர்ச்சோதி உயரம் அப்படிங்கிறது இந்த சீவை கொண்ட லோகத்தை பரஞ்சோதிஷ் அப்படின்னு சொல்றது உண்டு. அதை எத பரோதிவோ ஜோதிர் தீபியதே அப்படின்லாம் ஆரம்பிச்சு விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு அப்படின்னு எல்லா பிராகிருத லோகங்கள் எல்லாவற்றையும் கடந்து மேல 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 இருக்கக்கூடியது பரமபதம், அதுதான் உயரத்திலே இருக்கக்கூடியது. அது விளங்கும் சுடர்ச்சோதி அப்படின்னா பிரகாசிக்கக்கூடிய நல்ல ஜோதி ரூபமாக இருக்கக்கூடியது.
அதுல இருக்கக்கூடிய ஒருத்தா அப்படின்னா ஒருத்தனேன்னு அர்த்தம். எம்பெருமான் ஒருத்தனா இருக்கான், ஏன்னா அவனுக்கு சமமானவன் யாரும் கிடையாது அப்படின்னு அவன் தனியாக தனக்கு நிச்சமமாக தனக்கு சமமாக வேற யாரும் இல்லாதபடியாக எம்பெருமான் அந்த சீவைகுண்ட லோகத்துல இருக்கான். எத்தனையோ பேர் எத்தனையோ தேவர்கள் எத்தனையோ லோகங்கள்ல இருக்கா, சத்தியலோகத்துல பிரம்மா இருக்கார், வருண லோகத்துல வருணன் இருக்கார், இப்படி ஒருத்தரும் ஒவ்வொரு லோகத்துல இருக்கா. ஆனால் இவனுக்கு சமமாக யாரும் ஆக முடியாது. மற்ற தேவர்களை எல்லாம் பார்த்தா அந்தந்த லோகத்துல அவரவர்கள் இருக்கார்கள், அதனால அவரவர்களுக்கு சமம். ஒருத்தர் கைலாசத்துல இருக்கார், ஒருத்தர் சத்தியலோகத்துல இருக்கார், ஒருத்தர் வருண லோகத்துல இருக்கார், அவரவர்கள் அவரவர்கள் லோகத்துல இருக்கா. அந்த மாதிரி பெருமாள் சேவை குன்றத்துல இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா அப்படி கிடையாது, அவர்களுக்கு இருக்கா மாதிரி அவர்கள் இருக்கா மாதிரி பெருமாள் வந்து ஒரு ஸ்தானத்தை பெற்று ஒரு கர்மவசனாக ஸ்தானத்தை பெற்று அங்கே இல்லை, பின்னே ஒருத்தனாக இருக்கான். இவனுக்கு சமமானவர் யாருமே கிடையாது. எத்தனையோ பேர் எத்தனை லோகத்துல இருந்தாலும் சீவைகுண்ட லோகத்திலே எம்பெருமானுடைய இருப்புக்கு சமமாகாது. ஏன்னா அபகத பாபமா விஜரோ விமுர்த்தியுங்கிறபடியாக பிராகிருத லோகத்தையெல்லாம் கடந்து அப்பாற்பட்ட சுடர் சோதியாக இருக்கக்கூடிய ஜோதிர்மயமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய லோகம், பிரகிருதி சம்பந்தமே இல்லாத லோகம், கர்ம வாசனையே இல்லாத லோகம், அப்படிப்பட்ட லோகத்திலே எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறத காமிக்கிறதுக்குதான் விளங்கும் சுடர்ச்சோதி உயரத்து ஒருத்தா அப்படின்னு சாதிக்கிற. இப்படியாக சீவைகுண்ட லோகத்துல இருக்கிறதே இருக்கிற இருப்பை எம்பெருமான் காட்டி அருளினான். அந்த எம்பெருமானை பற்றி அந்த எம்பெருமானை பற்றி மூணு விஷயமாக சொன்னார். ஆழ்வார் சொல்ற விஷயம் என்ன கேட்டா, உன்னை காண கருதி என் நெஞ்சத்து இருத்தாக இருத்தினேன். நான் முதல்ல உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் எம்பெருமானே, இப்ப இருத்தாக இருத்தினேன், நெஞ்சில நீ வந்த உடனேயே ஸ்திரமாக நான் இருத்தினேன், ஸ்திரமாக நான் வைத்துக் கொண்டேன் அப்படின்னு. அதாவது நான் வெறும ஆசைப்பட்டேன், ஆனா ஆசைப்பட்ட உடனேயே நீ வந்து என் நெஞ்சுக்குள்ளே வந்து புகுந்து ஸ்திரமாக வந்து நிற்கிறாயே. ஒரு இச்சா மாத்திரத்திலே உன்னை என் நெஞ்சுக்குள்ளே பெற்றேன், நான் இச்சித்த மாத்திரத்திலே நீ என் நெஞ்சிலே ஸ்திரமாக புகுந்தருளினாய் என்று தாற்பரியம்னு சாக்ஷா சுவாமி தாற்பரியம் சொல்ற. நான் ஆசைத்தானே பட்டேன் நம்பெருமானே, ஆசைப்பட்டு கேட்டேன், ஆனால் என் மனசிலே நீ ஸ்திரமாக வந்திருக்கிறாய். அப்புறம் உன்னை உள்ளும் என் உள்ளம் உகந்தே, என் உள்ளம் என்னுடைய மனசானது உகந்து சந்தோஷப்பட்டே உன்னை உள்ளும் உன்னை சிந்தித்து கொண்டே இருக்கும், உன்னை அனுபவித்து கொண்டே இருக்கும். என்னுடைய மனசானது இப்பதான் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ரொம்ப சந்துஷ்டமாக இருந்து கொண்டு உன்னை அனுபவித்து கொண்டிருக்கும். அதனால்தான் பிள்ளான் அனுபவித்து கொண்டிருக்கும், வெறும் சிந்திக்கிறது இல்லை, ஒரு அனுபவித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றார். நல்ல சேவை மனசுல எம்பெருமானுடைய திவ்ய சேவை கிடைத்தபடினாலே நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதாக தாற்பயம். உகந்தே உன்னை உள்ளும் என் உள்ளத்து அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடங்கொண்ட அமலா மிகுந்தானவன் மார்வகலம் இரு கூறா நகந்தாய் நரசிம்மதாய உருவே. அப்புறம் இந்த பாசுரத்துல எம்பெருமான் ஆழ்வார்கிட்ட பிரீத்தியோட இருக்கான்னு சொன்னார். அதான் போன பாசுரத்துல என்ன சொன்னார், நீ என் மனசிலே வந்திருந்து சேவை சாதித்தபடியினாலே என்னுடைய மனசானது மிகவும் சந்தோஷத்தோடு கூட மிகவும் பிரீத்தியோடு கூட உன்னை அனுபவிக்கும்னு. இந்த பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, அதே மாதிரி எம்பெருமான் மனசுக்குள்ள வந்து இருக்கிறது கூட அவனும் சந்தோஷத்தோடு கூட தான், அவனும் பிரீத்தியோடு கூட தான் வந்திருக்கான். ஏதோ வெறுமை வந்து இல்லை, ஆழ்வாருக்கு எப்படி பெருமானிடம் பிரீத்தி இருக்கோ அதே மாதிரி பெருமாளுக்கும் ஆழ்வாரிடம் அத்தனை பிரீத்தி இருக்கு. அப்படிதான் ஆழ்வாருடைய மனசிலே வந்து எம்பெருமான் வீற்றிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாராம். கீழ்ப்பாட்டிலே அவனை காணப்பெற்றவர் அவன் தன் பக்கல் மிகவும் பிரீத்தனாய் இருக்கும்படியை கொண்டாடுகிறார். அவன் தன்கிட்ட இத்தனை பிரீத்தியோடு வந்திருக்கிறானே அப்படிங்கிறதை அவர் கொண்டாடுகிறார் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய ஒரு தாற்பயம். இதுல என்ன கேட்டா, உகந்தே உன்னை உள்ளும் என் உள்ளத்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு என்னுடைய மனசாலே உன்னை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் மனசுக்கு உள்ளுக்குள்ளே அமர்ந்தே இடம் கொண்ட அமலா என் மனசுக்கு உள்ளுக்குள்ளே நீயாக வந்திருந்து ஸ்திரமாக நின்று கொண்டு இதையே உன்னுடைய இடமாக்க கொண்டு இருந்தவனே எம்பெருமானே அமலனே தோஷம் இல்லாதவனே என்னை கூட கலங்கின என் நெஞ்சு கூட தெளியும்படியாக என் மனசிலே இருந்த எம்பெருமானே அதுவும் நரசிம்ம பெருவானே மிகுந்தானவன் மார்வகலம் இருகூறா நகந்தாய். ரொம்ப ரொம்ப அசுரர்களே மிகவும் பெரிய அசுரன் பொல்லாத அசுரன் என்று பெயர் பெற்ற ஹிரண்யன்
அவருடைய மார்வகலத்தை இருகூறாக பிறந்த நகத்தை உடைய நரசிம்மதாய உருவே நரசிம்மஸ் பெருமானே அப்படின்னு இங்க நரசிம்ம பெருமானை சொல்லுகிறார். நரசிம்ம பெருமானை சொல்லுவதனாலே இரண்டு விஷயம், ஒன்னு அவனுடைய சௌந்தரியம், இரண்டாவது அவனுடைய திவ்ய லீலைகள், இது ரெண்டையும் இங்கே அனுபவிக்கிறார் அப்படின்னு. பிள்ளை என்ன சாதிக்கிறார், என் உள்ளே புகுந்தருளின உன் அழகையும் செயலையும் என் நெஞ்சு உகந்து கொண்டு அனுசந்திக்க, அதான் சொல்ற என் மனசுல நீ புகுந்தருளினாய், நான் உன்னுடைய செயலையும் உன்னுடைய அழகையும் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத உதாரணமாக ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை எடுக்கிறார். நரசிம்ம அவதாரத்தினுடைய அழகுன்னு அழகியான் தானே அறிவுருவம் தானே ஆழ்வார் சொல்லும்படியாகவும் அற்புதமாக பரமாற்புதமான நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார் அப்படின்னு ஸ்ரீ பாகவதத்துல சொல்ற மாதிரியாக ஆச்சரியமான திவ்ய ரூபத்தோட சேவை சாதிக்கிறான். ஒண்ணு, ரெண்டாவது செயல் அப்படின்னா நரசிம்ம அவதாரத்து திவ்ய லீலை, அந்த ஹிரண்ய கசிபுவை எப்படி கொள்ளணும்னு கூட தெரியாமல் தேவர்கள் எல்லாம் திகைத்து கொண்டிருக்க மிகுந்தானவன் மார்வகலம் இரு கூறா நகந்தாய் அப்படின்னு தன்னுடைய நகத்தாலே அவன் மார்வகலத்தை பிளந்த எம்பெருமான் ஆச்சரியமான மாலை நேரத்திலே பொன் மாலை நேரத்திலே நரசிம்மனாக அவதாரம் பண்ணி அவனை தன் மடியிலே போட்டுக்கொண்டு அவனை பிளந்தான். யாராவது இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் கேட்டது உண்டா? சண்டை போடும்போது எதிர்க்கிறவனு குத்தினான், கிழித்தான், அஸ்திர பிரயோகம் பண்ணான், கத்தியாலே தலையை அறுத்தான், சக்கரத்தாலே சிரசை அறுத்தான், இப்படி எல்லாம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். கூட்டி வச்சு தன்னோட மடியில போட்டு வச்சு கொண்டான் அப்படிங்கிற கதை எங்கேயாவது உண்டா? ஆனா அவன் வரம் கேட்டதுக்கு ஏத்த அவன் இதெல்லாம் தான் திவ்ய ஆச்சரியமான லீலைகள். இதெல்லாம் அவனை பிடிச்சி தரக்கு தர இழுத்துரும் போய் தன் மடியிலேயே போட்டு வச்சு தைத்தியேந்திர வீர சயனம் அப்படின்லாம் சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி மடியிலேயே போட்டு வச்சு அவனுடைய மார்வகத்தை பிளந்தான் எம்பெருமான். அந்த திவ்ய லீலைகள் இதையெல்லாம் மனசால் நினைக்கிறாராம் ஆழ்வார். இதையெல்லாம் நினைக்க உகந்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆழ்வாருக்கு. அதனால என் உள்ளே புகந்துருளின உன் அழகையும் செயலையும் என் நெஞ்சு உகந்து கொண்டு அனுசந்திக்க அப்படின்னு அனுசந்தான் பண்ண, இது காரணமாக நீ மிகவும் பிரீத்தனாய், அதனாலே எம்பெருமானி உனக்கு இன்னும் பிரீத்தி அதிகமாயிடுது, நீ உகந்தே, நீ இன்னும் பிரீத்தியோடு கூட என் மனசுல வந்து உள்ளுக்குள்ள வந்து திருடமாக இருக்கிறாய், உன்னை காணப்பெறாமையாலே கலங்கின என் நெஞ்சு தெளியும்படி என் நெஞ்சை எற்றைக்கும் இடமாக கொண்டருளினாய். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னென்னைக்கும் என் நெஞ்சையே இடமாக கொண்டருளினாய், நான் உன்னை பார்க்க முடியலையே பார்க்க முடியலன்னு கஷ்டப்பட்டிருந்ததை என் நெஞ்சு நன்றாக தெளிந்து போகும்படியாக, இனிமே உன்னை விட முடியாது என்று சொல்லும்படியாக என் மனசிலே ஸ்திரமாக வந்திருந்தாய் என்பதாக தாற்பயம். இந்த பாசுரத்திலே பெருமாளை பற்றி கடைசியிலே இரண்டு வரி ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை பத்தி, மிகுந்தானவன் மார்வகலம் இரு கூறா நகந்தாய் நரசிம்மதாய உருவே, நரசிம்மதாய நரமும் சிம்மவுமாக வந்த உருவே ரூபத்தை உடையவனே, மிகுந்தானவன் அந்த தானவன் அசுரன், அதுல மிகுந்தானவன்னா எல்லாவரையும் காட்டிலும் அவனுக்கு தனி பெருமை எல்லாம் உண்டான். எப்படியானா எல்லா அவதாரத்தை காட்டிலும் நரசிம்ம அவதாரத்துக்கு பெருமை அதிகமோ, அந்த மாதிரி எல்லா அசுரர்களை காட்டும் இந்த ஹிரண்யகசிபுவுக்கும் பெருமை நிறையா இருக்கான் அந்த ஹிரண்யாசுரன். ஏன்னா பிராதிகூல்யத்திலே உட்கடனாய் இருந்துள்ள அப்படின்னு அழகா சாதிக்கிறார் வியாக்கியானத்துல சாக்ஷாத் சுவாமி. ஏன்னா கேட்டா அசுரர்கள்லயே இவனளவு எம்பெருமானுக்கு எதிரே நின்று சண்டை போடுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. வர நிறங்கள்லாம் வாங்கி வச்சு எம்பெருமானே இல்லைன்னு பண்ணி எம்பெருமானுடைய நாமத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி யாகத்தையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த அளவு மோசமா யாரும் போனது கிடையாது. அதனால அசுரர்களுக்குள்ளேயே மிகவும் மோசமான அசுரன் இல்ல ஒரு விதத்துல சிரேஷ்டமான அசுரன், ஏன்னா கெட்ட காரியம் பண்றதுல சிரேஷ்டன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்ப இவன் தான் ஃபர்ஸ்ட் வருவான். அதனாலே மிகுந்தானவன் மார்வகலம் இரு கூறா இரண்டாக நகந்தாய் நரசிம்மதாய உருவே நூன்னு சொல்ற ஹிரண்யகசிபுவை பத்தி, தம் பக்கல் துரோகம் ஆத்திரமன்றிக்கே, எல்லா அசுரர்களும் பெருமாள் கிட்டதான் துரோகம் பண்ணுவான் பிரதானமாக. பெருமாள் கிட்ட துரோகம் பண்ணான்னா இப்ப ராவணன் வந்து என்ன பண்ணான்னு கேட்டான்னா, இவனோட பெருமாளோட ஸ்ரீராமனோட கூட சண்டை போட்டார். கம்சன் வந்து இந்த மாதிரியாக கிருஷ்ணனோட சண்டை போட்டான். இப்படி எல்லாம் தான் நாம பார்த்திருக்கோம். இந்த ஹிரண்யகசிபு பெருமாள் கிட்ட பெருந்து காட்டுல பிரஹ்லாதன் கிட்ட வச்சுக்கிறான் எல்லாத்தையும். பெருமாளுடைய பக்தர்களையில எல்லாரையும் ஹிம்சிச்சு வச்சான். பெருமாளுடைய அத்தியந்த பரமபக்தரான பிரஹ்லாதன் இருக்கான் இல்லையோ, அவனை கொண்டு மலையில உருட்டி அப்புறம் சமுத்திரத்துல தள்ளி அப்புறம் ஆயுதத்தினால ஹிம்சை பண்ணி இப்படி என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்.
இந்த அளவு மோசமா யாரும் பண்ண மாட்டான். அந்த அளவு தேசம் அவன் மனசுக்குள்ள இருக்கான். சரி, தன்னுடைய சொந்த பையன் தானே, பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் அப்படின்னு திருவங்கையாழ்வார் சொல்ற, தன் சிறுவன் போடுற. அந்த அந்த பையன் என்ன பண்ண கேட்டா ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்தான், அவ்வளவுதானே, தன்னுடைய சொந்த பையன் தானே. அதனால அவன் என்ன சொன்னாலும், அவன் எம்பெருமானுடைய திவ்ய நாமங்கள்ல வாயில ஒரு ஆயிரம் நாமம்னு ஆயிரம் நாமம் சொன்னா கூட அதை வெளியில தெரியாது, இவாட்டு உறவு உக்கான்னு சொல்லுப்பா, வெளியெல்லாம் போய் சொல்லாத அப்படி இப்படின்னு சொல்ல முடியும். அதெல்லாம் இல்லாமல் தன் பையனை கூட கூபிச்சுக்கும்படிய அளவு, அந்த அளவு எம்பெருமான் கிட்ட தேசம், எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய தேசம், தன்னுடைய சொந்த பையனையே கொல்லக்கூடிய அளவு வந்திருக்குன்னா இவ்வளவு தேசம் இருக்கும். அதான் மிகுந்தானவன் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாரு. அப்படிப்பட்ட மிகுந்தானவன் மார்வகலம் இரு கூரா இரண்டு பாகமாக நகந்தாய் அப்படின்னா, இரண்டு கூறாகும்படியான நகத்தை உடையவனே, இரு கூறா நகந்தாய் அப்படின்னா இரண்டு கூறாக்கும்படியான நகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நகத்தான் அப்படிங்கிறதா நகந்தாய் அப்படின்னு, நகந்தான் வந்திருக்கு, நகத்தான் வரணும், அது நகந்தாய்ன்னு வந்திருக்கு, தமிழ்ல அப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்க. இது மிருதுச்சாரணம் அப்படின்னு சொல்ற, மிருதுவா சொல்றதுக்காக இப்படி சொல்றது உண்டா சில இடங்கள்ல தமிழ்ல. அதனால மிகுந்தானவன் மார்வகலம் இரு கூறான கந்தாய் நரசிம்மதாய உருவே அப்படி பெருமாள் சொல்லிட்டு, உகந்தே உன்னை உள்ளும் என் உள்ளத்து அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடங்கொண்ட அமலா, நான் இந்த உன்னுடைய நரசிம்ம அவதார வைபவத்தை அனுபவித்து உகந்தே ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இருந்து உன்னை உள்ளும் உன்னை அனுபவிச்சிருக்கேன், அப்படி இருக்கக்கூடிய என் உள்ளத்திலே என்னுடைய மனசிலே அகம்பால் அகம் அது பாருங்க, அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடம் கொண்ட என் அகம்பால் அகம்னா அகத்துக்குள்ள அகம், தமிழ்ல உள்ளுக்குள்ளேன்னு சொல்லுவா, என் மனசுலே உள்ளே வந்து இருக்கான்னு சொன்னா போறோம் இல்லையோ, என் மனசுல உள்ளுக்குள்ளே வந்து இருக்கான், உள்ளுக்கு உள்ளே அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையோ, அந்த மாதிரிதான் அகம்பால் அகம் அப்படின்னா உள்ளுக்கு உள்ளேன்னு அர்த்தம். அகம்பால் அகம் என்னுடைய மனசுல உள்ளுக்குள்ளே தான் தானாகவே இடங்கொண் தான் அமர்ந்தே தானாகவே ஸ்திரமாக இடங்கொண்ட தன்னுடைய இடத்தை பற்றி கொண்ட வீற்றிருக்கிற தான்கிறது முக்கியமான விஷயம். ஸ்வயமேவ பிரீத்தி பரவசனாய் என்று தாத்பரியம் அப்படின்னு, என்னுடைய மனசுக்குள்ள தானாகவே எம்பெருவான் வந்திருக்கான், ரொம்ப பிரீத்தியோட வந்திருக்காங்கிறது, அதனால்தான் அவனே வந்து பிரீத்தியோட வந்திருக்காங்கிற அர்த்தம் இதே தான் கிடைக்கிறது. அமர்ந்தே பிரதிஷ்டிதனாக கொண்டே இனி ஒரு நாளும் சலியாதவனாய், எம்பெருமானுடைய மனசிலே வந்து தானாக வந்தான், ஸ்திரமாக வந்தான், இனி ஒரு நாளும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறபடியாக நிலையாக வந்தான். அப்படி இடம் கொண்ட எம்பெருமானே அமலா நிர்மலனே கலங்கின என் நெஞ்சி தெளியும்படியாக இருந்தருளினவனே அப்படின்னு. அதனால என்னுடைய கலங்கின மனசு கூட இனிமேல் கலக்கமே கிடையாது, எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம், எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கும் நான் பாத்திரமாகாமல் போய் விடுவேனோ, எம்பெருமானை செவிக்காமல் போயிடுவேனோ அப்படிங்கிற கலக்கம் எல்லாம் இல்லாதபடி என் மனசிலே ஸ்திரமாக வந்து இருக்கக்கூடிய எம்பெருமானேங்கிறது தான் அமலா தோஷம் இல்லாதவன் அப்படிங்கிற ரீதியிலே சாதிக்கிறார். உகந்தே உன்னை உள்ளும் என் உள்ளத்து அகம்பால் அகம் தான் அமர்ந்தே இடங்கொண்ட அமலா, மிகுந்தானவன் மார்வகலம் இருகூரா நகந்தாய் நரசிம்மதாய உருவே. இந்த பாட்டுல ஒரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லாமே சம்போதனத்துல முடியுது. அதாவது எம்பெருமானை சொல்லும் போது மிகுந்தானவன் மார்வகலம் இருகூரா நகந்தாய் நரசிம்மதாய உருவே அப்படின்னு கூட்ட, அந்த மாதிரியாக அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடம் கொண்ட அமலா அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுற, எம்பெருமானை கூட்டி என்ன விஷயம்னு சொல்லல, கூப்பிடுறாருங்கிறது மாத்திரம்தான். நரசிம்மராக எம்பெருமானே என் மனசிலே வந்து வீட்டு இருக்கக்கூடிய நிர்தோஷனான எம்பெருமானேன்னு கூப்பிடுற. அப்ப விஷயம் என்னன்னு சொல்லி வெறும கூப்பிடுறாரு அப்படின்னு கேட்டா, இப்பாட்டு இவனுடைய கல்யாண குணங்களை சொல்லி ஏற்றுகிற மாத்திரம் அப்படின்னு சொல்றார். அவனுடைய கல்யாண குணங்களை தான் அனுபவிக்கிறார், அதனால கல்யாண குணங்களை சொல்லி அவனை கூப்பிடுறபடினாலே அந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார். நரசிம்ம பெருமானுடைய அழகையும் அவனுடைய திவ்ய லீலைகளையும் அனுபவித்து அப்படிப்பட்ட நீ என்னுடைய மனசிலே வந்து வீற்றிருந்தாயே அப்படிங்கிறது தான் வீற்றிருந்த அமலா அப்படின்னு சொல்றார். இதுக்கு பல உதாரணங்கள்லாம் பல இடத்துல அதெல்லாம் காமிக்கிறார். அந்த மாதிரியாக வெறும் சம்போதனம் மாத்திரம் வைத்துக்கொண்டு, எம்பெருமானை கூப்பிடுவதாக மாத்திரமே வைத்துக்கொண்டு ஒரு பாசுரம்,
இது அதுலயும் எம்பெருமானுடைய கல்யாணம் குடத்தையே சொல்லி கூப்பிடப்படினாலே அதை அனுபவிக்கிறார் அர்த்தம். மிகுந்தான வன் மார்வகனம் இருகூறான கந்தாய் நரசிம்மதாய உருவே உருவாகிய ஆறு சமயங்கற்கெல்லாம் பொருவாகி நின்றான் அவன் எல்லா பொருட்கும் அருவாகிய ஆதியே தேவர்கற்கெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேனே. அடுத்த வாசகத்திலே இப்படி என் மனசிலே வந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்திரமாக இருக்கிறான் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் நான் அவனை விட்டு பிரிய முடியாதபடி என் மனசுல இன்னும் எத்தனையோ பல விஷயங்கள் வந்தா கூட அந்த விஷயங்களை எல்லாம் உதாசீனமாக்கி அவனிடமே நான் ஈடுபட்டு நிற்கும்படி எம்பெருமான் என் மனசிலே வந்தருளினான் அப்படிங்கிற. அதாவது நம்ம மனசிலே பெருமாள் வந்திருக்கான், அதே நம்ம மனசுல பெருமாள் மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள், எத்தனையோ சித்தாந்தங்கள். இங்கே சொல்றார் உருவாகிய ஆறு சமயங்கள் அப்படின்னு. அந்த காலத்துல ஆறு சமயங்கள்னு சொல்லுவா, ஆறு மதங்கள். ஆறு மதங்கள் அந்த காலத்துல பிரசித்தமா இருந்தது. சார்வாக்கம், பௌத்தம், ஜெயினம், சாங்கியம், வைசேஷிகம், பாசுபதம் அப்படின்னு ஆறு. இந்த ஆறு மதங்கள்ல அவாவா நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவா, அதெல்லாம் கூட நம்ம மனசுக்கு வரலாமா இருக்கும். ஆனால் அதெல்லாம் என் மனசுல வராதபடி எம்பெருமான் தடையாக வந்து நிற்கிறான். அவ என்ன சொன்னாலும் என் மனசுல அதெல்லாம் காது என் காதிலே விழாது, என் மனசுல அதெல்லாம் படியவே படியாது. அந்த மாதிரி எம்பெருமான் ஸ்திரமாக என் மனசுலே வந்து இருக்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்தை இந்த பாட்டிலே சொல்ற. அதனாலதான் பிள்ளான்னு சொல்ற, வேத பாஹ்யமான ஷட் சமயங்களில் நான் புகாதபடி பரிகரித்து சர்வ ஆத்மபூதனான தன்னை எனக்கு காட்டி அருளினவனை நான் காணவும் பெற்றேன் என்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் காணவும் பெற்றேன் அப்படிங்கிறார். நான் கண்ணானை கண்ணாலையும் பார்க்கவும் பெற்றேன் அப்படின்னு தாத்பரியம். ஏன்னா கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேனே அப்படின்னு பாசுரத்தை சொல்றபடினாலே. அதனால மனசை விட்டு புக பிரியாதபடி இருந்தான், மனசிலே பிரீதோடு வந்திருந்தான், என் மனசிலே வேற எதுக்கும் இடம் கொடுக்காதபடி அவற்றையெல்லாம் பரிகரித்து மற்ற விஷயங்கள்லாம் வெளியில தள்ளிவிட்டு தான் மட்டும் வந்து நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் கண்ணாலையும் கண்டுகொண்டேன் அப்படின்னு, ஏன்னு கேட்டா கிருஷ்ணனாக அவதரித்த எம்பெருமானை நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்திலே. உருவாகிய ஆறு சமயங்கற்கெல்லாம் பொருவாகி நின்றான் அவன். உருவாகிய அப்படின்னா ஏதோ உருவாகி வந்தான் அர்த்தம், ஏதோ மேலோட்டமா வந்திருக்கு. ஆறு சமயங்கள்லாம் ஆறு மதங்கள், அதெல்லாம் அதுக்கெல்லாம் மகரிஷிகள்லாம் இருக்கா, சூத்திரங்கள் பாஷ்யங்கள் எல்லாமே இருக்கு. ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கு, அதோட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏதோ உருவாகி வந்திருக்கோ இல்லையோ அதெல்லாம். அதனால உருவாகிய ஆறு சமயங்களுக்கெல்லாம் பொருவாகி நின்றானா எம்பெருமான் கேட்டா, அந்த ஆறு சமயங்களுக்கும் அவன் தடையாக நிற்கிறான். பொருவாகி நின்றான், தடையாக நிற்கிறான். என்ன அந்த ஆறு சமயம் என் மனசுக்குள்ள வந்துருத்தனா என்ன பண்றதுங்கிறதுக்காக தான் ஒரு தடையா நிற்கிறானா. உண்மையில என்ன கேட்டா, அந்த ஆறு சமயங்களை படிப்பதற்கு முன்னாடியாக நம்ம திருவாமையை படிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப எம்பெருமான் நமக்கு தடையாக நிற்பான். சில பேர் முதல்லயே அந்த ஆறு சமயங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அப்புறம் திருவாய்மொழிக்கு அர்த்தம் வர்றதுக்கு சரியா போயிடும். அதெல்லாம் அப்படி இல்லாமல் திருவாய்மொழியை முதல்ல வச்சுட்டோம்னா எம்பெருமானே அந்த ஆறு சமயங்களும் நம் மனதில் புகாதபடி அவனே தடையாக நிற்பானாம். அப்படி உருவாகிய ஆறு சமயங்களுக்கெல்லாம் பொருவாகி நின்றான் அவன். அடுத்த விஷயம், எல்லா பொருட்கும் அருவாகிய ஆதியே. எல்லா பொருட்கும் அருவாகிய, அருண சூக்ஷம்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்தராத்மா பரமாத்மா அந்தர்யாமி அப்படின்னு அர்த்தம். இதை பிள்ளான் சர்வ ஆத்மபூதனான தன்னைன்னு காமிக்கிறார். உடனே எல்லா எல்லா பொருட்களுமே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய ஆதியை காரணமாக இருக்கக்கூடியவனை. இது ரெண்டாவது விஷயம், எல்லா வஸ்துகளுக்குள்ளும் சர்வாத்மபூதனாக எம்பெருமான் இருக்கிறான். அப்புறம் தேவர்கட்கெல்லாம் கருவாகிய கண்ணனை. தேவர்களுக்காலே பிரம்மாதி தேவர்கள், அவர்களுக்கெல்லாம் கருவுனா காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டா, ஆறு சமயங்கள்லே நாம் புகாதபடி, இல்லாட்டா ஆறு சமயங்களும் நம் மனசிலே புகாதபடி எம்பெருமான் காப்பாத்தனா ரெண்டு விதமா இருந்து காப்பாத்தனானா. ஒன்னாவது என்ன கேட்டான்னா, எம்பெருமான் தானே சகல தேவர்களுக்கும் கருவாக இருக்கக்கூடியவன், காரணமாக இருக்கக்கூடியவன்.
அந்த விஷயத்தை எம்பெருமான் முதலிலே நமக்கு தெரிவித்தபடினாலே யார் என்ன சொன்னாலும் வாஸ்தவம்தான். அவ என்ன சொன்னாலும் சிவனை பத்தி எத்த சொன்னாலும் சொல்லுங்க, ஆனா அப்படி சிவனை ஆக்கினவனே எம்பெருமான் தானே. நாட்டிலான் தெய்வங்கும்ங்கிற மாதிரி அவனை எப்படி அந்த பெருமையை அந்த சிவனுக்கு கொடுத்தவன் எம்பெருமான் தான். சிவனுக்கு சொல்லக்கூடிய பெருமைகள், பிரம்மாவுக்கு சொல்லக்கூடிய பெருமைகள், இந்திரனுக்கு சொல்லக்கூடிய பெருமைகள், அந்த பெருமைகள்லாம் இல்லைன்னு யாருமே சொல்லலையே. எல்லா பெருமைகளும் இருக்கு, ஆனால் அந்த பெருமைகளை அவர்களுக்கு அளித்து அவர்களை சிருஷ்டித்து அவர்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து அந்த பெருமைகளை அவர்களுக்கு கொடுத்தவன் எம்பெருமான், தேவர்களுக்கெல்லாம் கருவாகி நிற்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு மனசுலேயே புரிய வச்சுட்டான் முதல்ல. அதனால அவ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறோம், ஆனா அவர்களுக்கும் அப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணவன். ஏன்னா நக்கபிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயண நருளே அப்படின்னு ஒரு வத்தாந்தம் சொல்றாரு இல்லையா, மார்க்கண்டேயனவனை நக்கபிரானும் அன்று உய்ய கொண்டது நாராயண நருளே. மார்க்கண்டேயனை சிவபெருமான் ரட்சித்தான்னு சொல்றாளே அப்படின்னா இருக்கட்டுமே, ரட்சித்தார், ஆனா நாராயண நருளே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால் தானே அவர் ரட்சித்தார் அப்படின்னு ரகசியம். அதனால்தான் இது வந்து தேவர்களுக்கெல்லாம் கூட கருவாக இருக்கக்கூடியவன். அடுத்த விஷயம் என்ன கேட்டா, எல்லா பொருட்கும் அருவாகிய ஆதியை, எல்லா பொருட்களும் அந்தரியாமையாக எம்பெருமான் இருக்கான். அதனால யார் எதை பண்ணாலும் உள்ள அந்தரியாமையா இருந்து எம்பெருமான் பண்ணும். பிரம்மா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா பிரம்மாக்குள்ள அந்தரியாமையா இருந்து சிருஷ்டிக்கிறார். சிவன் சம்ஹாரம் பண்றான்னா சிவனுக்குள்ள அந்தரியாமையா இருந்து பெருமாள் சம்ஹாரம் பண்றார். இன்னும் சேத்தனா சேத்தன வஸ்துக்களுக்கு எல்லா எல்லா வஸ்துக்கும் ஏதோ ஒரு பெருமை இருக்கதான் இருக்கு. அச்சேத்தன வஸ்துக்கு கூட அதுக்கான பெருமை, காற்றுன்னா காற்றுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, காற்று எப்படி எல்லாம் வீசறது, ஜலம்னா ஜலம் சமுத்திர ஜலம்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் அந்தரியாமையாக எம்பெருமான் இருந்துதான் எல்லாத்தையும் வழிநடத்தின் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் எம்பெருமான் உள்ளே இருந்து போ நமக்கு புரிய வச்சுட்டபடினாலே மற்ற சமயங்கள் எதுவுமே வராது. அதனால மற்ற சமயங்கள்லயே மற்ற மதங்கள்லயே என்னென்ன சொன்னாலும் இந்த மூணு விஷயம், ஒண்ணு எல்லா பொருட்கும் அருவாகி நிற்பவன், எல்லாத்துக்குள்ளே சூக்மமாக அந்தரியாமை இருப்பவன், ரெண்டாவது ஆதியை எல்லா பொருட்கும் காரணமாக இருப்பவன், மூணாவது தேவர்களுக்கெல்லாம் கருவாகிய தேவர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த அர்த்தத்தை எல்லாம் நமக்கு தெரிவித்து கொண்டு புரிய வைத்துக் கொண்டு எம்பெருமான் மனசுக்குள்ளே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப மற்ற சமயங்கள் எதுவுமே உள்ள வர. அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் கண்ணனை கண்டு கொண்டுனே, கடைசியில் அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் கண்ணன்னர், அவன் தான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே வந்திருக்கான். அவனை கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணாலே நேராக நான் கண்டுகொண்டேனே அப்படின்னார். அதாவது கீழ் சொன்ன மானச அனுபவம் மாத்திரமன்றிக்கே சாட்சா்காரமும் பெற்றேன், மனசான அனுபவிச்சேன் மாத்திரமில்லாமல் கண்ணாலேயும் நேரே பெற்றேன் அப்படின்னு கண்ணாலே நேர அனுபவித்தேன்னு சொல்றாரு. இப்போ ஆசிரியருக்கு தன்னை காட்டுகைக்காக ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்தவனை நான் கண்ணாலே காணக்கண்டேன் அப்படின்னு. ஆனா ஆழ்வாருங்க கிருஷ்ணாவதாரத்தை நேர போய் பார்த்தாரா, கண்ணாலே பார்த்தாரா அப்படின்னா என்ன தாற்பயம் கேட்டா, அந்த மானச அனுபவமே பிரத்யக்ஷ சமானாகாரமாய் தோற்றுகையாலே சாட்சா்காரமும் பெற்றதாக அருளி செய்கிறார். அந்த மானச அனுபவம் இருக்கு, அதுவே ரொம்ப நல்ல அனுபவம் வச்சுக்கோங்க. கண்ணால நேர பார்த்த மாதிரி ஆயிடும். கண்ணால நேர பார்த்தால் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மானச அனுபவமே அந்த அளவு வரும், சில சமயம் அந்த அளவு வரும் போல இருக்கு. மனசெல்லாம் அனுபவிக்கிறதே கண்ணால நேர பாக்குறத காட்டும் நல்லா இருக்கும்படியாக மானச அனுபவம் இருக்கும். அதான் தர்சன சமானாக்கார ஞானம் அப்படின்னு சொல்லுவார் சிவாசகத்துல. அதாவது ஞானம் வந்து 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 கடைசியில நேர பாக்குற மாதிரி அந்த அளவு அந்த பாவனை முட்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க. எம்பெருமானை பத்தி பாவனை முத்தி முத்தி போச்சுன்னா எங்க பார்த்தாலுமே எம்பெருமானே சேவை சாதிக்கிற மாதிரி அந்த அளவு பாவனை அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு. சில சமயம் பார்த்தா வேடிக்கை எப்படி இருக்குன்னு கேடுங்களேன், சொப்னத்துல நம்ம பாக்குறோம் இல்லையோ, நம்ம சொப்னத்துல வந்து நம்ம கண்ணை மூடின்னு தான் இருக்கும். ஆனா சொப்னத்துல சில சமயம் சொப்னத்தை பார்க்கும்போது ரொம்ப ஸ்பஷ்டமாக கண்ணால நேர பார்த்தா கூட அந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி ஸ்பஷ்டமாக பெருமாள் சேவையெல்லாம் கூட கிடைக்கும் இந்த சொப்னத்துல. இது எப்படி நம்ம கண்ணால பார்க்கலையே, கண்ணை மூடின்னு தானே இருக்கும் அப்படின்னா, கண்ணை மூடின்னு இருந்தா கூட மனசுனால பாக்குறதே கூட அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை எம்பெருமான் தருகிறான். அந்த மாதிரிதான் யோகம் பண்றவர்களுக்கெல்லாம் அந்த கண்ணை முடிந்த அவ யோகம் பண்ணச்ச கூட எம்பெருமானே நேர வந்து நேர வந்து பார்க்கற மாதிரியான ஒரு அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்கறானா, அந்த மாதிரி அனுபவத்தை ஆழ்வார் பெற்றார் என்பதாக தாற்பயம். இங்கே உருவாகிய ஆறு சமயங்கட்கெல்லாம் உருவாகி நின்றானவன் எல்லா பொருட்கும் அருவாகி ஆதியே
தேவர்கட்கெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேனே, கண்டுகொண்டு என் கண்ணினை ஆறக் கழித்து பண்டை வினையாயின பற்றோடறுத்து தொண்டர்க்கு அமுதுண்ணச் சொன்மாலைகள் சொன்னேன் அண்டத்தமரர் பெருமான் அடியேனே. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி எம்பெருமானை மனசாலே அனுபவித்தேன்னார். மனசாலே அனுபவிக்கும் போது உகந்து அனுபவித்தேன்னார். நான் உகந்து அனுபவிப்பது மாத்திரம் இல்லாமல் ஸ்திரமாக அனுபவித்தேன்னார். ஸ்திரமாக அனுபவிப்பது மாத்திரம் இல்லாமல் கண்ணாலே நேரே பார்க்கும்படியாக அந்த அளவு அனுபவித்தேன்னார். இப்ப இந்த பாசுரத்திலே சொல்றார், அப்படி கண்ணார அவனை கண்டுகொண்டு அனுபவித்தது மாத்திரம் இல்லாமல் அவனை வாயார திருவாய்மொழி பாடும் பாக்கியத்தையும் பெற்றேன் அப்படிங்கிற. மனசினாலே அப்படி அனுபவித்து அதை எப்படியே வாயால திருவாய்மொழி பாடினார்னா அது இப்படிப்பட்ட பாக்கியமாக இருக்கணும். அதான் ஒரே வரையில பிள்ளான் முடிச்சிட்டார். இப்படி கண்ணார கண்டுகொண்டு அவனை ஏத்தவும் பெற்றேன், அவனை வாயாலே திருவாய்மொழி பாடவும் பெற்றேன் நான் அப்படின்னா, அதாவது மனசாலையும் பூர்ணமான அனுபவம் வாக்குனாலையும் பூர்ணமான அனுபவம் அப்படின்னு இருந்தான்னா அது உண்மையிலே பரிபூர்ணமாக இருக்கும். நாம திருவாய்மொழி பாராயணம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், மனசுனால வேற ஏதோ அனுபவம் இருந்தா, அப்ப வாக்குனால திருவாய்மொழி நம்ம நுற்று பண்ணி மனப்பாடம் பண்ணி கிடுகிடுன்னு வேகமா சொல்லியிருந்தா கூட அது அது ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோயில போய் பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னா, பாராயணம் இல்லாத சமயத்துல சேவிக்கிறோம்னா கண்ணால சேவிக்கிறோம் மனசால சேவிக்கிறோம் இல்ல அனுபவிக்கிறோம், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே சமயத்துல அந்த பெருமாள் சேவையும் மனசு நிறைஞ்சிருந்து அதே சமயத்துல வாக்குனாலையும் திருவாய்மொழி சொல்லி ரெண்டு சேர்த்து வந்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரியாக ஆழ்வார் சொல்ற, நான் மனசினாலே எம்பெருமானை அனுபவிப்பது மாத்திரம் இல்லாமல் அவனையே நான் ஸ்தோத்திரம் பண்ண பெற்றேன், தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்மாலைகள் சொன்னேன், அந்த தொண்டர்கள் அனுபவிக்கணும் பக்தர்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன் மாலைகள் சொன்னேன், எம்பெருமானை குறித்து இந்த திருவாய்மொழியை நான் அருளி செய்தேன் அப்படின்னு சொல்ல பெற்றேனே, என் அளவே அன்றிக்கே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் உபகாரகனாக பெற்றேன், நானும் போகங்களை புஜித்து என் பரிகரமும் உஜ்ஜீவித்து பந்துக்களுக்கும் விருந்திடவல்லேன் ஆனேன்னு சாக்ஷா சுவாமி நிறைய சொல்ற. நான் அனுபவித்தேன் மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் இந்த அனுபவத்தை கொடுக்குறேன், ஏன்னா திருவாய்மொழி சொன்னேனே அவர்களுக்கும் அப்படின்னா, இப்ப ஆழ்வாருடைய அனுபவம்னா கேட்டா பெரு பகவத் அனுபவம்னு மாத்திரம் இல்லாமல் ஸ்ரீவிஷ்ணவ அனுபவம் கலந்திருக்கு, ஸ்ரீவிஷ்ணவர்களோடு சேர்ந்து பகவத் அனுபவங்கிறதும் கலந்திருக்கு அப்படின்னா இது இத்தனை விசேஷம். இதுக்குதான் உதாரணம் சொல்ற, நானும் போகங்களை புஜித்து என் பரிகரமும் உஜ்ஜீவித்து பந்துக்களுக்கும் விருந்திட, நானும் நன்னா சாட்டு என்னுடைய பந்துக்களுக்கும் நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து என்னுடைய பரிகரங்கள் என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் நன்னா கொடுத்து எல்லாரும் நன்னா இருக்கும்படி பண்ணேன் அப்படின்னு. நான் தான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஒருத்தன் வந்து சாதாரணமா இருந்தவன் திடீர்னு ரொம்ப நல்ல கதிக்கு வந்தா வச்சுக்கோங்க, தானும் நல்லா இருக்கணும் தன்னுடைய பந்துக்களும் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவர்கள் தன்னுடைய பரிவாரங்கள் தன்னுடைய பரிசரங்கள் இன்னும் வேற தன்னை சேர்ந்தவர்கள் யார் யார் எங்கெங்க இருக்காளோ அவர்கள் எல்லாம் இன்னும் தன்னுடைய வேலைக்காரர்கள் இன்னும் தன்னுடைய ஊர்க்காரர்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்படியாக அந்த போகத்தை அவன் பங்கிட்டு கொடுத்து எல்லாருக்குமாக அவன் பங்கிட்டு கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்படி பண்ணான்னா எப்படியோ அந்த மாதிரி ஆழ்வார் திருவாய்மொழி அருளி செய்கிறார். அந்த மானச அனுபவத்தை தன்னோடு நிறுத்தி விடாமல் தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்மாலைகள் சொன்னேன் அப்படின்னு சீவைஷ்ணவர்களுக்கும் கூட அனுபவிக்கும்படியாக சொன் மாலைகளை எல்லாம் ஆழ்வார் அருளி செய்கிறாராம் அப்படின்னு. என்னுடைய கண்களும் திருப்தங்களாய் சீவைஷ்ணவர்களுக்கும் போகங்கள் உண்டாகும்படி திவ்ய சூக்திகளை சொல்ல பெற்றேன், இது சர்வேஸ்வரன் தம்மை கடாட்சி தருண படிகளை கொண்டாடுகிறபடி. இப்படிலாம் சொன்னா தன்னுடைய பெருமையை சொல்லல, இப்படிலாம் எம்பெருமானே நீ என்னை அனுகிரகம் செய்திருக்கிறாய், என் மனசிலே வந்திருக்கிறாய், எனக்கு கண்ணாலே நேர பார்க்கும்படியான சேவையை கொடுக்கிறாய், மானச அனுபவமே நேர பார்க்கும்படியான சேவையை கொடுத்திருக்கிறாய், அது மாத்திரம் இல்லாமல் என்னை திருவாய்மொழி பாடும்படி சீவைஷ்ணவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கும்படியாக நீ வைத்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பண்டை வினையாயின பற்றோடறுத்து அப்படின்னு, என்னுடைய பழைய பாபங்கள்லாம் எல்லாத்தையுமே நான் அறுத்து விட்டேன், கண்டுகொண்டேன் என் கண்ணினை ஆறக்கழித்து பண்டை வினையாயின பற்றோடறுத்து, என் கண்ணினை ஆறக்கழித்து இரண்டு கண்களாலே நன்னா ஆசை தீரும்படியாக நன்றாக எம்பெருமானே உன்னை சேவித்தேன் அப்படின்னு. கழித்துன்னா சந்தோஷத்துப்பட்டு,
ஆனா பண்டை வினையாயின பற்றோடு இருக்கேன். அனாதியா இருக்கக்கூடிய பழைய பாபங்கள் எல்லாம் பற்றோடு வேரோடு இருக்கிட்டேன், வாசனையோடேன்னு அர்த்தம் பண்றாரு. அதாவது பாபம், இந்த பாபத்தினாலே வரக்கூடிய வாசனை எல்லாத்தையும் மொத்தமாக அறுத்து விட்டேன் அப்படின்னா. இப்ப இந்த இடத்துலயும் கண்டுகொண்டேன், போன பாசுரத்துல கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேனேங்கிற, இந்த பாசுரத்திலையும் கண்டுகொண்டு என் கண்ணினை ஆரக்கழித்து அப்படின்னு கண்ணார கண்டுகொண்டேன். இப்ப ஆழ்வார் கண்ணால பார்த்தாரா இல்ல மனசால பார்த்தாரா அப்படின்னா ரெண்டு விதமாகவும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. நான் போன பாசுரத்திலே ஒரு வியாக்கியானம் சொன்னேன், சாக்ஷா சுவாமி பண்ண வியாக்கியானம் தான் அது. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டார்னா, மனசால பாக்குறது தான் நேர பாக்குற மாதிரியாக அந்த அளவு ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பாசுரத்திலே இன்னொரு அர்த்தமும் சொல்றார், என் கண்ணினை ஆரக்கழித்து அப்படின்னு சொன்னபடினால கண்ணாலேயே நேர பார்க்கிறார், கண்ணால கூட பார்க்க முடியுமா எம்பெருமானே கேட்டார். அதாவது யோக பிரத்யக்ஷத்தினாலே நியாய பரிசுத்தியிலே அருளை செய்தபடியே யோகத பிரத்யாசக்தி மகாத்மியத்தாலே கண்களாலே காணக்குறைவில்லை அப்படிங்கிறார். நியாய பரிசுத்தி அப்படின்னு சுவாமி தேசியன் அருளி செய்த கிரந்தம், அதுல வந்து இந்த பிரத்யக்ஷமா பார்க்கிற ஞானம் வருதோ இல்லையோ, நேர பார்க்கறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அதுல வந்து யோகஜ பிரத்யாசத்தின்னு ஒண்ணு சொல்றேன். அதாவது யோகம் பண்றவர்களுக்கு அவர்கள் நேர பார்க்க முடியுமா? இது வந்து நியாய மதத்துல கூட சொல்லியிருக்கா, ஆனா நம்ம சொல்றதுக்கும் அவா மதத்துல சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் அதுல இருக்கு, அந்த நியாய பரிசுத்தியில தேசியன் சொல்றேன். அதுல அந்த யோகஜ பிரத்யாசத்தின்னா என்னன்னு கேட்டானா, நாம வந்து நேர போய் கோயில் போய் பெருமாள் சேர்க்கிறோம் இல்லையோ கண்ணால, அந்த மாதிரி இல்ல. யோகம் பண்றவர்கள்லாம் கண்ணை மூடிட்டுதான் இருப்பா, ஆனா அது வந்து அந்த கண்ணால அவர்களுக்கு அந்த கண்ணால நேர பார்க்க முடியும். அது வந்து ஒரு விதமான ஒரு சம்பந்தத்தினாலே வரக்கூடியது, யோக மகாத்மியத்தினாலே வரக்கூடிய ஒரு தரிசனமான ஒரு ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரீதியிலே கண்ணாலே கண்டுகொண்டேன் அப்படிங்கிற ரீதியில, அதாவது பிரத்யக்ஷம் போல வர ஞானம் அப்படின்னு முதல்ல சொன்னேன். பிரத்யக்ஷம் போல வர ஞானம் இல்லை, பிரத்யக்ஷமாவே வரக்கூடிய ஞானம் இது. யோக பிரத்யாசக்தி இதோட யோக சம்பந்தத்தினாலே வரக்கூடிய ஞானம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த அர்த்தத்தையும் சாட்சாத் சுவாமியை தான் சொல்றார். ஆக இப்படி எம்பெருமானை இவர் சேவித்தார், கண்டுகொண்டு என் கண்ணினை ஆரக்கழித்து பண்டை வினையாயின பிராச்சீனமான ஆனந்த பாபங்கள் மொத்தமாக பற்றோடு அறுத்து வேரோடு அறுத்து தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்மாலைகள் சொன்னேன். தொண்டர்னா இந்த திருவாமொழி சேவிக்கணும்னு ஆசையோடு இருக்கவர்களுக்கு தொண்டர்கள் பெயர். நிர்திசய போக்கியமாய் அனுபவிக்கலாம் அப்படி தொட்டர்னா சபலர், ஆனா சபனம் நல்ல திருவாமொழி சேவிக்கணும் அப்படின்னு ஆசையோட இருக்கிறவர்கள், அவர்கள் அப்படியே அமிர்தம் சாப்பிட்ற மாதிரி அவ திருவாமொழி சொல்லிட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்ட சொல் மாலைகளை நான் சொன்னேன் அப்படின்னு அதான் முதலே சொன்னேன். என் அழிவே அன்றிக்கே சீவைஷ்டவர்களுக்கும் உபகாரகனாக பெற்றேன் அப்படின்னா, எம்பெருமானே உன்னுடைய பரம அனுகிரகம் என்ன, உன்னை சேவித்து நான் சந்தோஷப்படுறேன் மாத்திரம் இல்லாமல் சீவைஷ்டவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படும்படியான ஒரு கைங்கரியத்தை நான் செய்ய முடிந்ததே அப்படின்னு ஆழ்வார் சந்தோஷத்தோடு சொல்றாராம். அண்டத்து அமரர் பெருமான் அடியேனே, யாரு தன்னை பற்றி சொல்லும்போது, அண்டத்து அமரர் பெருமான் அடியனாக இருக்கக்கூடியவன், அண்டத்திலே பிரம்மாண்டத்திலே அமரர் பெருமான் தேவர்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அண்டங்களுக்கு நிர்வாகரான பிரம்மாதிகளுக்கும் ஈஸ்வரனான எம்பெருமானுடைய அடியேன் தாசனான் நனான், அந்த சர்வேஸ்வரனாலே விசேஷன விஷயீகிருத்தனான் நனான். ஏன்னா பிரம்மாண்டத்தில சகல தேவர்களையும் நியமனம் பண்ணவல்ல எம்பெருமானுடைய தாசனாக இருந்து கொண்டு நான் இந்த பாக்கியத்தை பெற்றேன் அப்படின்னு சாய்க்கிறார். அடுத்து பத்தாவது பாசுரம், அடியான் இவன் என்று எனக்கு ஆறருள் செய்யும் நெடியானை நிறை புகழ் அஞ்சிரை புள்ளின் கொடியானை குன்றாமல் உலகமளந்த அடியானை அடைந்து அடியேன் குய்ந்தவாரே அப்படின்னு. இந்த பாசுரத்திலே எம்பெருமானுக்கு வாச்சிக்க கைங்கரியம் பண்ணது போன பாசுரத்துல சொன்னார் இல்லையா, திருவாய்மொழி பாடின கைங்கரியம். அது மட்டும் இல்லாமல் சர்வவித கைங்கரியமும் எம்பெருமானுக்கு பண்ணுவதற்கு தகுதி பெற்றேன் நான், எம்பெருமான் என்னை அப்படியாக ஆக்கினான். சீவைகுண்டத்திலே சகலவித கைங்கரியம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியும் நாம் பண்ணும்படியாக அதற்கான யோகிதை எம்பெருமான் எனக்கு கொடுத்து விட்டான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்றார். அதாவது அடியான் இவன் என்று எனக்கு ஆறு செய்யும் நெடியான், இவன் என்னுடைய தாசன்,
அப்படின்னு எம்பெருமான் சொல்லிட்டு எனக்கு அனுகிரகம் பண்றானா, இவன் என்னுடைய தாசன், இவன் என்னுடைய தாசன் அப்படின்னு எனக்கு அருள் செய்யக்கூடிய நெடியான், நெடியானா முடிவில்லாமல் இன்னும் நிறைய அருள் செய்யக்கூடியவன் எம்பெருமான். நிறை புகழ் அஞ்சிரை புள்ளின் குடியானை, அதுமல்லாம அழகான கருத்மான், கருத்மானை நிறைய நிறை புகழ் கருத்மான், அவனை கொடியாக உடையவன். குன்றாமல் உலகமளந்த அடியானை, குறைவில்லாமல் லோகத்தை எல்லாம் அளந்த எம்பெருமான், அவனை அடைந்து அடியேன் உய்ந்தவாறே, அவனை அடைந்து அடியேன் உய்ந்த பிரகாரம், உஜ்ஜீவித்த பிரகாரம், எப்படியெல்லாம் நான் உஜ்ஜீவித்திருக்கிறேன் எப்படி அப்படின்னு கேட்டார்னா, அதாவது அந்த பெரிய திருவடி, பெரிய திருவடி செய்யக்கூடிய கைங்கரியம், குருத்வான் செய்யக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் என்னை கொண்டு எம்பெருமான் செய்து கொள்ள முடியும் என்னும்படியாக அந்த அளவு என்னை ஆக்கி கொண்டான் அப்படின்னு தாத்பரியம் பிள்ளான் சாதிக்கிறார். பெரிய திருவடி தன் திருவடிகளில் செய்யும் விருத்திகளை எல்லாவற்றையும் என்னை இட்டு நிர்ஹேதுகமாக செய்வித்து கொண்டருளினான், ஒருவனை ஆசிரியத்து நான் உய்யும்படியே என்கிறான். அப்படிப்பட்ட உலகமளந்த அடியானை அடைந்து அடியேன் உய்ந்தவாறே, உலகமளந்த அடியானை அடைந்து நான் எப்படியெல்லாம் உய்ந்து போயிருக்கிறேன் இந்த பிரகாரத்தை பாருங்கள் நீங்களே அப்படின்னா எப்படி எல்லாம் அப்படின்னு கேட்டா, அதுதான் முன்னாடி சொல்றதை வச்சு சூச்சகமா நம்ம புரிஞ்சுக்கணும். அஞ்சரை புள்ளின் கொடியானை அப்படிலாம் சொல்லிருக்காரு இல்லையோ, அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, அடியான் இவன் என்று எனக்கு ஆறருள் செய்யும் நெடியானை அப்படின்னு, அடியான் இவன் எனக்கு தாசன், இவன் எனக்கு தாசன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறருள்னா பரிபூர்ணமான கருணையை பண்ணக்கூடிய நெடியான் பெரியவன், இன்னும் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய கருணை இதோட முடிஞ்சது இல்லை, முடியாமல் போயிட்டு நெடியானா நீண்டு இருப்பவன் அர்த்தம். இது செய்தது போராது என்று பின்னம் உத்தரோத்தரவும் கிருப்பை செய்தருளும்படியான மகாமனஸ்கன் அப்படின்னு சாதிக்கிறார். இது இப்படி போறாது, இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும்னு கடைசியில் சீவைகுண்ட லோகம் வரைக்கும் கொண்டு விட்டுருவான். அதனாலே சர்வவித கைங்கரிய யோக்கியத்வேன விஷீகாரத்தை பண்ணுபவன், எனக்கு சர்வவித கைங்கரியமும் வரும்படியாக எனக்கு அருள் பண்ணக்கூடிய பிற்காலத்தில், அடியான் இவன் என்று எனக்கு ஆறு அருள் செய்யும் நெடியான், இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கைங்கரியம் இருந்தா கூட சீவைகுண்ட லோகத்திலே சர்வவித கைங்கரியத்தையும் கொடுத்து பெரிய திருவடிக்கு சமமாக என்னை ஆக்கி வைக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட நெடியான், நீண்டவன், நீண்ட கருணை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். நிறை புகழ் அஞ்சிரை புள்ளின் கொடியானை, அதான் அஞ்சிரை புல் அப்படின்னா கருத்மான், அழகான சிறை அப்படின்னா இறக்கை, அழகான இறக்கை உடைய கருத்மான், அவன் நிறை புகழ் குறைவில்லாத புகழ் உடையவன் கருத்மான், என்ன நித்திய சூரியாக இருக்கிறபடினாலே அப்படிப்பல்ல கருத்மானை குடியானை குடியாக உடையவனை அப்படிங்கிறது. அதாவது பயனதேயனை குடியாக உடையவன் அப்படின்னு அர்த்தம், துவஜமாக உடையவன். பயனதேயனை பத்தி சொல்லும் போது நிறை புகழ் அப்படின்னு ஒண்ணு, அஞ்சிரை புல்னு ஒண்ணு இருக்கு. நிறை புகழ்னா நிறைந்த புகழை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது பரிபூர்ணசீல சௌலபிய சௌசீல்யாதி குணப்பிரதே உடையவன், தாசசகா வாகனம் ஆசனம் துஜக எஸ்தே விதானம் வெதனம் தெரியுமையான், கருத்மானுக்கு எத்தனை பேருமே இருக்கு, எம்பெருமானுக்கு பல விதமாக கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடியவர், தெரியுமையான வேதமயமாக இருக்கக்கூடியவர், வேதத்திலே சொல்லப்படக்கூடியவர்னு இப்படி எத்தனையோ விதமான பெருமையை பெற்றவர் அவர். அதனால நிறை புகழ். அஞ்சிறைனா அழகான பட்சங்களை உடையவர், சிறகுகளை உடையவன் ஆழ்வார் அடிக்கடி சொல்ற வழக்கம். கருத்மானுக்கு வேதத்துல வந்து சுபர்ணஹா அப்படின்னு பெயர், சுபர்ணோசி கருத்மான் அப்படின்னு மந்திரம், கருத்மானுடைய மந்திரம் வரும். சுபர்ணஹா அப்படின்னா சூனா அழகான, பர்ணஹான சிறகு, அழகான சிறகை உடையவன் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த சுபர்ணஹாங்கிறது தான் தமிழ்ல அழகாக அஞ்சிரை அப்படின்னு சொல்றார் பல இடத்துல, அஞ்சிரைன்னா சொல்ற வழக்கம். அப்போ இங்க கருத்மானை அஞ்சிரை அப்படின்னா சுபர்ணஹா அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துருக்கு. அப்போ அஞ்சிரை புல் அப்படின்னா சுபர்ண பக்ஷி, அந்த அஞ்சிரை புள்ளை கொடியாக உடையவன் அப்படின்னா, அஞ்சிரை புள்ளின் கொடியானை அந்த கருத்வானை விஷயீகரித்தா போலே என்னையும் விஷயீகரித்தான் என்கைக்காக திருஷ்டாந்தம். இந்த சொல்றதுக்குதான் கருத்மானை போல என்ன ஆக்கியிருக்கான்ங்கிறதுக்கு தான், இவன் என்று எனக்கு ஆரோருள் செய்யும் நெடியான், அவன் யானா கருத்மானை கொடியாக உடையவன், அந்த கருத்மானை கொடியாக உடையவன்
எனக்கு ஆறுள் செய்யக்கூடியவன் அப்படின்னா அந்த கருத்துவானுக்கு சமமாக ஆக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சீவை என்ற லோகத்துல ஹை வைனதேய சமம புரரி கரோஷின்னு குறத்தாழ்வான் சாதிக்கிறார். வைனதேயனுக்கு சமமாக என்னை ஆக்கிறியா நீ அப்படின்னார். வைனதேயன் எப்படி சர்வவித கைங்கரியம் பண்றாரோ அந்த மாதிரி நானும் சர்வவித கைங்கரியம் பண்ணும்படியாக அதுக்கு யோக்கியமாக என்னை ஆக்கிவிடுகிறார். இந்த பிராகிருத லோகத்திலிருந்து என்னை மீட்டு சம்சாரத்திலிருந்து மீட்டு அங்கேயே கொண்டு போய் வச்ச உடனே நானும் அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணலாமே. இப்படி எம்பெருமான் பண்ணது எதனாலே, எதனாலேனா உலகமளந்த அடியானை குன்றாமல் உலகமளந்த அடியானை, ஒரு குறைவில்லாமல் உலகம், ஒரு இடம் குறைவில்லாமல் உலகம் மொத்தத்தை அளந்தவன். அவன் எதுக்காக அளந்தானா, நிர்கேதுகமாக கருணையினால தானே அளந்தான். அந்த கருணையினாலதான் என்னை இப்படி பண்ணியிருக்கான்ங்கிறதுக்கு உதாரணமாக அதை சொல்ற. அதான் பிள்ளான்னு சொல்ற, பெரிய திருவடி தன் திருவடிகளில் செய்யும் விருத்திகள் எல்லாவற்றையும் என்னை இட்டு நிர்ஹேதுகமாக செய்வித்து கொண்டருளினான் அப்படின்னு. நிர்ஹேதுகமாக சொன்னதை இதை வச்சுட்டுதான், எப்படியானால் உலகம் மொத்தத்தையும் வளர்ந்த எம்பெருமான், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண எம்பெருமான், ஒரு காரணமும் இல்லாமல் தானே அனுகிரகம் பண்ணான். அந்த மாதிரியாக என்னையே விஷயீகரித்தருளும் இடத்தில் கர்ம யோகாதி பிரபல கேதுரகித சர்வ ஜந்துக்களுக்கும் திரிவிக்ரம தசையிலே சரண கமல ஸ்பரசம் கொடுத்தொள்ளினா போலே பிரபல கேது நிரபேட்சமாகவே விஷயீகத்தொருளினான். அன்னைக்கு உலகத்தை எல்லாம் அளக்கும் போது எல்லாரையும் தன் திருவடி கீழே எம்பெருமான் வைத்தானே, அப்ப என்ன காரணம், அவளை என்ன பண்ணானா ஒண்ணும் பண்ணலையோ இல்லையோ. அதே மாதிரிதான் அவன் எனக்கு நானும் கர்மயோகம் ஞானயோகம்லாம் ஒண்ணும் பண்ணாம இருக்கச்ச சரணாகிதிங்கிற ஒரு வியாஜத்தை வைத்து தன்னுடைய திருவடியை எனக்கு கொடுத்துட்டான். அதான் பிரபல கேது நிரபேட்சமாக என்ன காரணம் பண்ணிட்டேன், நான் ஒண்ணும் பண்ணலையே, எம்பெருமானே உபாயம் அப்படின்னு தானே நினைச்சு சரணாகிதி பண்ணேன், வேற ஒண்ணும் பண்ணலையே, அவனையே தான் உபாயம் ஆக்கினேன், நானே எதுவும் பண்ணலையே. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை அடைந்து அடியேன் உய்ந்தவாறு குன்றாமல் உலக வளர்ந்த அடியானை அடைந்து அடியேன் உய்ந்தவாறே, அப்படிப்பட்ட எம்பெருமானை அடைந்து நான் எப்படியெல்லாம் உய்ந்து போனேன் பாருங்கள், எப்படியெல்லாம் நான் தகுதி பெற்றேன், சீவைகின்ற லோகத்திலே சர்வா வித கைங்கரியம் பண்ணக்கூடிய தகுதியை நான் பெற்றேனே பாருங்கள் அப்படின்னு அதையும் கொண்டாடுகிறார். இப்படியாக எம்பெருமான் அனுக்கிரகம் செய்யும் இடத்தில் மனசிலே வந்து அனுக்கிரகம் செய்தான், ஸ்திரமாக வந்திருந்து அனுக்கிரகம் செய்தான், கண்ணாலே பார்க்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுத்து அனுகிரகம் செய்தான், வாச்சிக கைங்கரியமும் பண்ணும்படியாக அனுகிரகம் செய்தான், சீவைஷ்ணவர்களோடு அனுபவிக்கும்படியாக அனுகிரகம் செய்தான். கருகிலே சீதை கொண்ட லோகத்திலே எம்பெருமானை நேர கூட இருந்து நான் கருத்மானைப் போல அனுபவிக்கும்படியான ஒரு யோக்கியதையை எனக்கு இப்பொழுது கொடுத்து விட்டு பரம அனுகிரகம் செய்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ கடைசி பாசனம், ஆராமதையானை அடர்த்தவன் தன்னை சேரார் வயல் தென்குருகூர் சடகோபன் நூரே சொன்ன ஓராயிரத்தொளி பத்தும் ஏரே தொரும் வானவர்த்தம் இன்னுயிர்க்கே. எம்பெருமான் ஆறா மதையானை அடர்த்தவன், அடங்காத மதையானை எம்பெருமான் அடக்கினவன், அவனை பற்றி தென்குருகூர் சடகோபன் அருளி செய்த திருவாய்மொழி ஆயிரம், அதிலும் நூரே சொன்ன ஓர் ஆயிரம், நூறு நூறாக சொன்ன ஆயிரம், அதாவது ஒன்னு நூறு நூறாக தானே பிரிச்சிருக்கோம் நம்ம, பத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ, நூறு நூறாக பிரிக்கிறதுக்கு ஆழ்வாரே வழி காமிச்சிருக்கார். அப்படி நூறே சொன்ன ஆயிரத்துள் இந்த பத்து பாசுரமும் ஏரே தரும் வானவர்த்தம் இன்னும் இருக்கே. அதுவும் ஏரே அப்படின்னா பிரதானமான, அதாவது எம்பெருமானை தரும் அப்படின்னு அர்த்தம். இந்த பத்தும் வானவர்த்தம் நித்தியசூரியனுடைய இன்னுயிர்க்கு, நித்தியசூரியனுக்கு உயிர் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரதானமானவன். வானவர்த்தம் இன்னும் இருக்கு, வானவர்களுக்கு போக்கியமான ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏரே பிரதானவன், நித்த சூரிகளுக்கெல்லாம் பிரதானமாக இருக்கக்கூடியவன், நித்த சூரிகளுக்கெல்லாம் போகத்திலே பிரதானமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமானை நமக்கும் இந்த திருவாய்மொழி தரும் அப்படின்னு அர்த்தம், இந்த திருவாய்மொழியை கொடுத்தருளும் அப்படின்னு. பிரதிகூல நிரசனம் பண்ணினா போலே என்னுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி அருளினவனை சொன்ன இப்பத்தும் வானவர்தம் இன்னுயிருக்கு ஏரானவனை தரும் என்கிறார். இந்த பத்து பாட்டும் வானவர்தம் இன்னுயிர், நித்தியசூரிகளுக்கு இன்னுயிராக இருக்கக்கூடிய ஏரானவன், சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் எம்பெருவான் பிரதானமானும் அவனை எனக்கு தரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஆறாமத யானை அடர்த்தவன் தன்னைன்னு சொன்னது இல்லையோ, அடங்காத யானையை அடைக்கினவன், அது சொன்னது எப்படி விரோதியெல்லாம் நிரசனம் பண்ணினாரோ கிருஷ்ணாவதாரத்திலே
யானையை கூழையா விட யானையெல்லாம் அடைக்கினாரோ, கம்சனை அடைக்கினாரோ, அந்த மாதிரி நமக்கு விரோதியான பாவங்களை எல்லாம் போக்கி நம்மளுடைய துக்கத்தை எல்லாம் போக்கி எம்பெருமானே நமக்கு கொடுக்கும். இந்த திருவாய்மொழி இந்த துக்கத்தை எல்லாம் போக்கி எம்பெருமானே நமக்கு கொடுக்கும். ஒரு காலும் மட்டுப்படுத்த முடியாத மதத்தை உடைய அந்த யானையே கிடைக்கும். கோலாபிடங்கிற யானை அதனுடைய மத ஜலம் அப்படியே பெருகின்றிருக்கான். மலையிலேந்து அருவி பெருகிற மாதிரியாக மத ஜலம் பெருகின்றிருக்கான். அப்படி அப்படிப்பட்ட யானை, அடக்க முடியாத யானை, அதை அடைக்கணும் எம்பெருமான். சேராறுவயல் தென்குருகூர் சடகோபன் சேருன்னா நிறைய ஜலம் இருக்கிற அப்படின்னால வயல்ல எப்பவும் சேராது. அப்படி இருக்கக்கூடிய தென்குருகூர் சடகோபன் நூறாகவே சொன்ன, நூறே சொன்ன, நூறு நூறாக அருளி செய்த ஒன்று நூறும், அதாவது நூறு நூறா அழகா அருளி செய்திருக்கான்னு அர்த்தம். அதாவது பத்து பத்து பத்தா அழகா போயின்னு இருக்கு. அதாவது திடீர்னு ஒரு 40 பாட்டு சொல்ற, அப்புறம் 50 பாட்டு வேற விஷயமா வருது, அப்புறம் திடீர்னு 80 பாட்டு வருது, அப்படிலாம் இல்லாமல் நமக்கெல்லாம் அபேதிக்கும்படியாக சுலபமாக அந்தாதியாக அருளி செய்த மாதிரியாக நூறு நூறாக சொல்லி ஒவ்வொரு நூறுலையும் ஒவ்வொரு விஷயம் அப்படின்னு பிரதம சதகே சேவியத்துவம், ரெண்டாம் சதகத்துல போக்யத்துவம், மூணாம் சதகத்துல நித்திய நித்திய விக்கிரக யோகம், அப்படி சேவா யோக்யா அதிபோக்யா சுப சுபகத் அனுகூன்னு தேசின்னு சொல்ற மாதிரியாக ஒவ்வொரு பத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி இப்படி நூறு நூறாக ஆழ்வாரே பார்த்து அருளி செய்திருக்கிறாராம். இது அப்படி நூறே சொன்ன ஓரா இருத்தளிப்பத்தும் ஏரே தரும் வானவரதம் இன்னுயிர்க்கே, வானவர்கள் நித்த சூரியனுடைய இன்னுயிர்க்கு அவர்களுடைய உயிருக்கு ஏரே பிரதானமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, அந்த எம்பெருமானே தரும், அந்த எம்பெருமானையே நமக்கு பிரசாதி தருளும். எது இந்த திருவாய்மொழி தருமா, இந்த பத்து பாட்டும் தருமா யாருக்கு அப்படின்னு கேட்டா அதை அபியாசம் பண்ணுபவர்களுக்கு, இதை சொல்லுபவர்களுக்கு அது அந்த பலனை எல்லாம் தரும். எப்படியாலும் எப்படியானா முன்னாடி ஒரு பாசுரத்துல சொன்னார் இல்லையா, கோலநீர் குருகூர் சடோபன் சொல் மாலையாயிரத்தில் இவை பத்து நின்பாளர் வைகுந்த வேறு வர்த்தம் பான்மையன்னு போன திருவாய்மொழிதான் சொன்னார். அதுல அப்படிலாம் சொல்றார், இந்த திருவாய்மொழியோடு ஒரு சம்பந்தம் உடையார் வைகுந்தம் ஏறுவார். திருவாய்மொழியோட ஏதாவது சம்பந்தம் இருந்தா போறோம். என்ன சம்பந்தம் திருவாய்மொழியோடு கூட அப்படின்னா, நமக்கும் திருவாய்மொழிக்கு என்ன சம்பந்தம்னா பாராயணம் பண்றோம்னு ஒரு சம்பந்தம், அது மட்டும் இல்லாமல் காலக்ஷேபம் கேட்கிறோன்னு ஒரு சம்பந்தம், காலக்ஷேபம் சொல்றோன்னு ஒரு சம்பந்தம், அது மட்டும் இல்லாமல் தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்கிறபடியே இந்த திருவாய்மொழியோட சிரவண பட்டன தாரண லேகனாதிகள், இந்த திருவாய்மொழியை கேட்டல், இந்த திருவாய்மொழியை படித்தல், இந்த திருவாய்மொழியை எழுதுதல், இந்த திருவாய்மொழியை பாராயணம் பண்ணுதல், இதை மனசாலே நினைத்தல், இப்படியாக காலக்ஷேபம் சொல்லுதல், காலக்ஷேபம் கேட்டல், எதுவானாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல இருந்தா திருவாய்மொழி அந்த பலனை கொடுத்துருன்னார். அந்த மாதிரியாக நாம் எதை பண்ணாலும் இந்த திருவாய்மொழியானது நமக்கு அந்த ஏரே தரும் வானவரதம் இன்னும் இருக்கேன்னு, வானவரதம் இன்னும் இருக்கு ஏறான எம்பெருமானை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம், லக்ஷ்மி வக்ஷஸ்தபாவாத் ஸ்வஜன சுலபதா பர்வதோத்தாரணாத்யைஹி துர்ஜேயத்வாத் சுராதேர் அகில பதிதயா நாகினாம் விருத்தபாவாத் சேஷாம் ஹ்ருத்வாசிதாயா ஸ்வஜனவசதயா தத்ரசாசக்தி பூம்னா ஸ்வஸ்வாமித்வாதிபந்தாத் ஜகதவதி ஹரிஷ்ச இத்யபானி சடாரிஹி. நம்ம பார்த்தோம் இப்போ நாகினாம் விருத்தபாவாத், முதல்ல இன்னைக்கு முதல் பாசத்தில் பார்த்தோம் தேவர்களுக்கெல்லாம் விருத்தா அப்படின்னு, நாக்கினாம் தேவர்களுக்கெல்லாம் விருத்தா விருத்தனாக தலைவனாக இருக்கக்கூடியவன் சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் சேஷாம் ஹிருத்வாசிதாயாக, அதாவது தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்திலே எம்பெருமான் வீற்றிருப்பவன் அப்படின்னு, என் உள்ளத்து அகம்பால் அகந்தான் அகம்பால் அகந்தான் அமர்ந்தே இடம் கொண்ட அப்படின்னு சொன்னோம், என் உள்ளத்திலே நானே உகந்து உள்ளத்துல வச்சிருக்கேன், அதுல அகம்பாலகம் தானே இடம் கொண்டவன், அகம்பாலம் அதுல உள்ளுக்குள்ளே எம்பெருமான் வந்து வீற்றிருக்கிறான் அப்படிங்கிறபடினாலே தன்னுடைய பக்தருடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் வசிக்கிறான் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் ஸ்வஜன வசதையா அப்படின்னு, ஸ்வஜனங்களுக்கு பக்தர்களுக்கு வசமாக இருக்கிறான், ஏன்னா அவர்களுக்கு சேவையெல்லாம் கொடுக்கிறான். என் கண்ணனை கண்டு கொண்டேனேன்னு சொல்ல மாதிரியாக அவர்களுக்கு கண்ணனாக இருக்கான்,
அதா கிருஷ்ணாவதாரம் சொன்னாலே பக்தர்களுக்கு வசமாக அவர்களுக்கு கண்ணார கணிக்கும்படியாக சகல ஜயன நயன விஷயதாங்கதாக அப்படின்னு சொல்ற எல்லாரும் கண்ணால பார்க்கும்படியாக இருந்த ஒரு அவதாரம் அதுவும் இல்லாமல் எல்லாரும் கேட்பதை செய்த அவதாரம் அந்த மாதிரியாக எம்பெருமான் வந்து எனக்கு கண்ணார காட்சியும் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் தத்ரச்ச ஆசக்தி பூம்னா அதுலயும் ரொம்ப ஆசக்தியோட கூட ரொம்ப ஈடுபாட்டோட கூட அங்க வந்து எம்பெருமானை அனுபவிக்கும் போது இவரும் உகந்து அனுபவிக்க அவனும் உகந்து இருக்க அதிலும் வைஷ்ணவர்களோடு கூட கூட இருந்து அனுபவிக்க முடியாத திருவாமையை பண்ண வைத்து இப்படியெல்லாம் ஈடுபாட்டை அதிகமாக்கினவன் தத்ரஜா ஆசக்தி பூம்னா அந்த இடத்திலே ரொம்ப ஈடுபாட்டை அதிகமாக்கினபடினாலேயும் எம்பெருமான் ஸ்வஸ்வாமித்வாதிபந்தாத் ஜெகதவதி எம்பெருமான் லோகத்தை காப்பாற்றும் போது பக்தர்களை காப்பாற்றும் போது ஸ்வஸ்வாமி பாவங்கிற சம்பந்தத்தை காண்பித்து காப்பாற்றுகிறான் நான் இருக்கிறேனே உங்களுக்கு நான் தானே உங்களுக்கு சுவாமி நீங்கள் எனக்கு தாசர்கள் தானே அப்படின்னு அதை காமிக்கிறானா சுவாமியாக இருந்து எப்படியெல்லாம் எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ண முதலே சொன்னேன் ஒரு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை நாம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு பெறுவது அப்படிங்கிற மாதிரி இல்லை இது பிறகு என்ன கேட்டேன்னா ஒரு சுவாமி கிட்ட ஒரு தாசனானவன் அவன் கேட்டு வாங்குற மாதிரியாக இது அப்போ இந்த சுவாமியும் பிரீத்தியோடு கொடுப்பான் இந்த தாசனும் பிரீத்தியோடு வாங்கி கொள்வான் அந்த ரீதியில சுஸ்வாமி பாவத்தோடு கூட எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அனுகிரகம் செய்தருடுகிறான் அப்படின்னு அது தத்திரச்ச ஆசக்தி பூம் நான் சொல்லும் போது கண்டுகொண்டு என் கண்ணினை ஆரக்களித்து அப்படின்னு அவ்வளவு சொல்றேன் ரொம்ப ஈடுபாட்டோட கண்டுகொண்டு என் கண்ணினாலே நான் ரொம்ப ஈடுபாட்டோட அதை கழித்தேன் நன்கு அனுபவித்தேன்னு சொன்னால் அதுதான் ஆசக்தி பூம்னா அப்படிங்கிறதா சொல்ற அப்புறம் ஸ்வஸ்வாமித்வாதிபந்தாத்துன்னு சொல்லும் போது அந்த கடைசி பாசுரத்திலே சீதைகுண்ட லோகத்திலே எப்படி ஆனால் கருத்வான் அனுபவித்த மாதிரின்னு சொல்ற மாதிரியா அங்கேயும் ஸ்வஸ்வாமி பவம் தானே இருக்கு அதனால அந்த பாசுர விஷயத்தையும் சேர்த்து சொல்லி அப்படி ஜெகதவதி ஹரிஹி எம்பெருமான் உலகத்தை குறிப்பாக பக்தர்களை இப்படி எல்லாம் ரட்சிக்கிறான் என்பதாக சாதிக்கிறான் இன்னுயர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கெத்தனை என்னுயிர் நோவமுழற்றே என்பின் குயிர்பேடைகள் என்னுயிர் கண்ணபிராடை நீர் வரக்கூவிகிறீர் என்னுயிர் கூவி கொடுப்பார்க்கும் இத்தனை வேண்டுமோ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.